இதுக்கு பேர் இறைவன் வைக்கலாம், எக்ஸிஸ்டன்ஸ்னு வைக்கலாம், இருப்பு நிலைன்னு வைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச பேராற்றல்னு வைக்கலாம், கடவுள்னு வைக்கலாம். அகங்காரம் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கிரகிப்பதற்கு தவறிவிடுவீர்கள். எப்படி விந்துவும் சிரோணிதமும் ஒன்றாக சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்பது இயற்கை விதியோ? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உடலிற்கு அழிவை ஏற்படுத்தும், ஆக்சிஜன் தான் இந்த உடம்பிற்கு நல்லதை ஏற்படுத்தும் என்பது இயற்கையின் படைப்போ? அதே போன்று சரணம் யூடியூப் மூலயமா நிறைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி தான் உங்களுடைய வீடியோஸும் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த 24 hours வீடியோஸ் அந்த ஸ்பீச் கேட்டிருக்கேன். ஸோ அப்படி சில கேட்டதுனால தான் இந்த மகர சிவராத்திரியை அன்றைக்கி நீங்கள் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறதாக தெரிய வந்துச்சு. ஸோ அதில் உங்கள் கூட கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த பாக்கியமும் கிடைச்சிது. அது வந்து ஒரு சிறந்த நாளை ஒரு சிறந்த ஒரு அன்மாவோடு செலிப்ரேட் பண்ண மன திருப்தி கிடைச்சிது. ஸோ அது நீ தெரிஞ்சுக்கிட்டாமல் போ அப்படின்னு இல்லாமல் இது ஏன் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படின்றது வந்து உங்கள் வயசுக்கே உண்டான அந்த வேகம் ஏக்கம், எப்படியாவது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியாதா அப்படின்ற அந்த ஏக்கம் நிச்சயமாக தெரியுது. அந்த மனசில் ஆள் மனசுலேருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி வந்து நிச்சயமாக வேற யாராலும் கொடுக்க முடியாதுன்றது தான் நான் நினைக்கிறேன் வந்து. ஸோ யூ பிகேம் வெரி ஸ்பெஷல் இன் தட் அண்ட் காட்ஸ் பிளஸ்ட் யூ ஸோ மச் டு கிவ் தட் அஷூரன்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ உண்மையில் உங்கள் பாஷையில் சொல்ல போனால் நீங்கள் ஆன்மீகத்தில் வேறு லெவல் பீஸ். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுத்தறிவுக்கும் மெய்ஞான அறிவுக்கும் போட்டி வரும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, பெரிய சங்கடமாகவே இருக்குது. உண்மையான பகுத்தறிவு அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. பகுத்து ஆராயும் அறிவிற்கு பெயர் பகுத்தறிவு. இதை எப்படி சொல்லலாம்னா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. அது எப்படி பகுத்தறிவாக இருக்க முடியும்? நன்றாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இறைவன் அப்படின்ற பேரை வச்சு இங்கே நிறையா பிஸ்னஸ் நடக்குது. இறைவன் அப்படின்ற பேரை வச்சு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இறைவன் அப்படின்ற பேரை வைக்கிறதுனால மனிதநேயம் கெட்டு விடுகிறது என்பதற்காக பகுத்தறிவு பேசிய உயர்ந்த தன்மையில் இருந்த ஞானிகள் அந்த காரணங்களிற்காகத்தான் கடவுள் இல்லை என்று சொல்லியிருப்பார்களே தவிர, ஆனால் 100% சொல்கிறேன், 28 பையன் எனக்கு தெரியுது நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு. கை இப்படி தான் இருக்கணும், கால் இப்படி தான் இருக்கணும். உடல் உறவு கொண்ட பின்னதுக்கப்புறம் அந்த விந்து உள்ளே போகிற வரைக்கும் தான் நம்ம வேலை. அந்த விந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கருமுட்டைக்குள்ளே போய் ஒரு 10 அது இதயமாக மாறி அது நுரையீரலாக மாறி அப்புறம் கை கால் வந்து அது 10 கரெக்டாக வெளியில் வரணும். வெளியில் வரும்போது தொப்புள் கொடி கட்டானா, இவ்வளோ நாள் அவங்க அம்மாவோட சுவாசத்தில் தான் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த குழந்தை வெளியில் வரும்போது தொப்புள் கொடி கட்டானோன்னு உயிர் போகணும். ஆனால் அந்த குழந்தைக்கு உயிர் வருகிறது. அப்போ இப்பேற்பட்ட கால்குலேஷனை படைத்தது யார்? இதுக்கு பேர் இறைவன் வைக்கலாம், எக்ஸிஸ்டன்ஸ்னு வைக்கலாம், இருப்பு நிலைன்னு வைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச பேராற்றல்னு வைக்கலாம், கடவுள்னு வைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீக்க மர நிறைந்திருக்கும் பேராற்றல்னு வைக்கலாம், இல்லை அருட்பேராற்றல்னு வைக்கலாம், அருட்பெருஞ்சோதினு வைக்கலாம். பேர் எதுவாக இருந்தாலும் இயற்கையின் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் நம்மையெல்லாம் கடந்த ஒரு சக்தி நம் அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம் தானே, உண்மைதானே? அப்போது எப்போது ஒரு மனிதன் நம்மையெல்லாம் மீறி ஒரு சக்தி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த சக்தி தான் இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் விகிதத்தை உணர்ந்து இது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சிருஷ்டியை நடத்தி கொண்டிருக்கிறதுன்ற புரிதலுக்கு எப்போது ஒரு மனிதன் வருகிறானோ அப்போ தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்ற அந்த அகங்காரம் என்பதே குறைய ஆரம்பிக்கும். எப்போ ஒரு மனிதன் எல்லாம் நான் தான் பண்ணுறேன்ற தன்மையில் பண்ணும்போது அகங்காரத்தின் பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நான் பகுத்தறிவோடு இருக்கிறேன் என்பதே ஒரு மிகப்பெரிய அகங்காரம் தான். அகங்காரம் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கிரகிப்பதற்கு தவறிவிடுவீர்கள்.
அகங்காரம் இருக்குன்னாவே பிரச்சனை அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏன் நிறைய திறமைகள் இருந்தோம், இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியல, நல்ல ஒரு குவாலிட்டி இருந்தும் உங்களால் வந்து பெரிய லெவலுக்கு போக முடிலன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் என்ன முன்னிறுத்திக்கணும், நான் தான் பெரியாள், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் உழைச்சன்ற தன்மையில் நீங்கள் முன்னிறுத்தும் போது இறைவனின் ஆற்றல் உங்களது உடம்பில் செயல்படாது. அது இறைவன் வச்சுக்கோங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த டிசைனே அப்படி தான் இயங்கியிருக்கு. எப்படி விந்துவும் சுரோனிதமும் ஒன்றாக சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்பது இயற்கை விதியோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உடலிற்கு அழிவை ஏற்படுத்தும், ஆக்சிஜன் தான் இந்த உடம்பிற்கு நல்லதை ஏற்படுத்தும் என்பது இயற்கையின் படைப்போ, அதே போன்று அகங்காரம் எனும் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் மனித உடம்புல குறைஞ்சா மட்டும்தான் இந்த உடல் தன்மையில் சூட்சும தன்மையில் அந்த பாத்திரன்றது காலியாகி பிரபஞ்ச பேராற்றல் என்பதே ஃபுல்ஃபில் செய்யப்படும். பிரபஞ்ச பேராற்றல் உள்ள இறங்குச்சுன்னா தான் இந்த உடம்பை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வெளிப்பட்டு பாசிட்டிவான அதிர்வலைகள் ஏற்பட்டு அது நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். நல்ல செல்வத்தை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவான மனிதர்களை அட்ராக்ட் பண்ணும், நல்ல செல்வ வளத்தை அட்ராக்ட் பண்ணும், நல்ல வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணும். ஆக மொத்தம் யூ ஷுட் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், நாட் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். எதிர்மறை ஆற்றலாக இருக்கக்கூடாது, கவர்ந்து இழுக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் அப்போ நேர்மறை ஆற்றலாக இருக்கும், அகங்காரத்தின் தன்மையில் இருக்கும்போது நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்களை சூழ்ந்திருக்கும். பாசிட்டிவான தன்மையில் நான் செய்யலைன்ற தன்மையில் மட்டும் நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள். வாயில் உள்ள உணர்வில் இருக்கணும். எப்படி அது உணர்வில் வரும்னா நீங்கள் ஏற்றுக்கணும் முதல்ல. நம்ம யாரோ தான் நம்மளை படைச்சாங்க, அம்மா அப்பா மட்டும் சேர்வதனால் மட்டும் நான் பிறந்து விடவில்லை. அப்படி பார்த்தா அம்மா அப்பா சேரக்கூடிய எல்லா இடத்துலையும் குழந்தை பிறக்கணுமே, பிறக்கிறது இல்லை, என்ன காரணம்? அப்போல்லாம் நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அது என்ன கால்குலேஷன்? நாங்கள் அதை முதல்ல திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளை மீறி ஒரு சக்தி செயல்படும் போது அந்த தன்மைக்குள்ளே டீப்பாக போய் உச்சகட்ட நிலைக்கு நம்மளால் போக முடியலனாலும் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் பேசிக்கான விஷயங்களை நாம் சாதித்து கொள்வதற்கே நமக்கு தேவைப்படுவது என்ன? அகங்காரத்தின் தன்மையிலிருந்து விலகி நின்று நாம் வேடிக்கை பார்க்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பகுத்தறிவு வந்துருச்சு, நான் பெரிய ஆள், உங்களை விட பெரிய லெவலில் பகுத்தறிவு பேசினவன் நான். நான் பேசாத விஷயமே கிடையாது, அவ்வளோ நெகட்டிவாக பேசுவேன், அவ்வளோ பகுத்தறிவுன்ற தன்மையில் கடவுளை நம்பாமல் இருந்தேன். நீங்கள் இவங்கள தான் கும்பிடுங்க, அவங்கள தான் கும்பிடுங்கன்னு நான் சொல்லலை. இந்த சாமியை தான் கும்பிடணும், இந்த குருவை தான் கும்பிடணும்னு நான் சொல்ல, எந்த மதத்தில் வேணாலும் இருங்க, எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த உலகில் எந்த செயலையும் செய்யவில்லை, இந்த இறைவன் தான் செய்கிறார், அல்லது என்னை மீறிய ஒரு ஆற்றல் தான் இயக்குகிறதுன்றத மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களது மனம் அப்போ தான் முதல்ல லேசான தன்மைக்கே போகும். உங்கள் மனம் எப்போ லேசாகுதோ அப்போ தான் பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மைக்கே வரும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சாக்கடை இருக்குது, எப்போ பார்த்தாலும் சாக்கடையாகவே இருந்தது அப்படின்னா அதில் எப்படி பாலை ஊற்றுவீங்க நீங்கள்? அப்போ என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையை கீழே கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காலி பாத்திரமாக வச்சிங்கன்னா தான் அதில் பாலை ஊற்ற முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சாக்கடையிலேயே பாலை ஊற்றுங்கன்னு சொன்னீங்கனாலும் பாலின் தன்மையும் தெளிவாக இருக்காது, சாக்கடையின் தன்மையும் தெளிவாக இருக்காது, ரெண்டும் கலந்துனா இன்னும் கேவலமான மெட்டீரியலாக தான் அது மாறும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான உணர்தல் என்ன, உண்மையான பகுத்தறிவு என்ன தெரியுமா? உண்மையான பகுத்தறிவு என்பது எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஆற்றல் என்பது இயக்கி கொண்டிருக்கிறது. அதை பற்றி எனக்கு தெரியலை, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு முற்படலனாலும் பரவாயில்ல, அந்த நீக்க மர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலை நான் வணங்குகிறேன், நான் மதிப்பளிக்கிறேன். எப்போ உங்கள் வாழ்க்கையை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறீர்களோ உங்களது வாழ்வு அதுக்கப்புறம்தான் உயர்ந்த கட்டத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும். அதுவரை நீங்கள் உணர்ந்து தெளிந்து வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பகுத்தறிவு கடைசி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களது வாழ்வில் மிக உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில்
பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.